ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கப் அரிசியை எண்ணெயில் பொரித்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மூணு பொருட்களை வச்சு ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். கல் மண் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை வந்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். உங்களுக்கு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கூட நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வந்து வறுத்துட்டு இதை எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா பொன் நிறமானதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போது பொரித்த அரிசி எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் வாசனைக்காக 3 ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த அரிசியோட பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 3 ஏலக்காயையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுட்ராக பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்தளவுக்கு நல்லா நைஸான பவுட்ராக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வெல்லத்தை கரைக்கணும். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையட்டும். இதில் எந்த ஒரு பாகுபதமும் வர வேண்டாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டிட்டு அதே கடாயில் சேர்த்துடலாம். வெல்லத்தில் மண்ணு தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். இதில் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தான், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து உதிர்த்து விடணும். இதை 1-2 நிமிஷம் ஆற விட்டோம்னா நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ 1-2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா அந்த மாதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை வந்து சின்ன சின்ன லட்டுவாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். நம்ம 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்ததுனால பொட்டுக்கடலையோட வாசனை தான் நல்லா இருக்கும். ரொம்பவே சூப்பரான அரிசி பொட்டுக்கடலை லட்டு வந்து ரெடி ஆகிட்டு, நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா நமக்கு 9 லட்டு வந்து கிடைக்கும். இப்போ நான் எல்லா லட்டுமே நான் உருட்டி எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போகக்கூடிய அரிசி பொட்டுக்கடலை லட்டு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற அரிசியும் பொட்டுக்கடலையும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணலாம். இது 3 நாள் வரைக்கும் வெளியே வச்சாலுமே கெட்டு போகாமல் இருக்கும். நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு கேட்டிருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.